ஹாய், வணக்கம். வெல்கம் டு யூத் பவர். திஸ் இஸ் கோபி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக், ஹவு டு ஐடென்டிஃபை யுவர் காம்படிட்டர். உங்களுடைய போட்டியாளர்களை அடையாளம் காண்பது எப்படி? நான் போட்டியாளர் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தோன்றது, உங்கள் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க, லெஃப்டில் இருக்கிறவங்க, பேக்கில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான தாட்ஸ் தான் உங்கள் மைண்டில் வரும். பட் ரியல் ஃபேக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் லெஃப்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறவங்க முன்னாடி போயிடுவாங்க, ரைட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிறவங்க முன்னாடி போயிடுவாங்க. ஆல்ரெடி உங்கள் பேக்கில் இருக்கிறவங்க உங்களை எப்படியாவது இடித்து பின்னாடி திரும்பி பார்க்க வச்சு உங்களை தோக்கடிக்கணும்னு முயற்சியில் இருக்காங்க. பட் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை நீங்கள் காம்படிட்டராக ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இந்த லெஃப்ட் ரைட்டு பேக் யாருமே உங்கள் கிட்டக்கு கூட நெருங்க முடியாது. ஆக உங்களோட போட்டியாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய தூரத்தில் இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களோட போட்டியாளர். அதோட எக்ஸாம்பிள், உங்களோட ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோஸ்டாஃபோ இல்லை வந்து உங்களோட இமீடியட் பாஸோ உங்களோட காம்படிட்டராக தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்கள் கம்பெனியோட ஓனரோ, எம்டிஓ, சிஇஓவோ இல்லை அந்த கிரேடில் இருக்கிறவங்கள நீங்கள் உங்களோட காம்படிட்டரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, மற்ற சூழ்நிலையில இருக்கக்கூடிய இமிடியட் சபார்டினேட்ஸோ இல்ல இமிடியட் பாஸோ யாருமே உங்க கூட போட்டியாளர்களா இருக்க மாட்டாங்க. நீங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரத்துல இருக்கும். ரைட், உங்க பிசினஸ் பார்ட் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு நீங்க ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த உங்க ஊரை சுத்தின ஒரு பிசினஸ் கான்செப்ட்ல நீங்க இருந்துட்டு அதை வந்து நீங்க காம்படிட்டிவா நினைச்சுக்கிட்டு உங்க பிசினஸ் டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்காது. பட் உங்க ஊரே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரிலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மாடியில உங்களோட காம்படிட்டரா நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா, உங்க பிசினஸோட யூனிக்னஸ் ரொம்ப பெரிய லெவல்ல தெரியும். அப்ப இங்க உங்களை சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிற பிசினஸ் யாருமே உங்க காம்படிட்டரா வரவே மாட்டாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிரீன் ட்ரெண்ட்ஸ். லைக் இன்னைக்கு ஒரு சலூன் கடை, சாதாரணமா அந்த சலூன் கடைக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்ற லெவலுக்கு ஒரு கடையை ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைக்காது. பட் ஒரு இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய ஒரு சலூன் ஸ்பா வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து நம்ம இந்தியாவில டிரைவ் பண்ணி அவங்களோட காம்படிட்டர் இன்டர்நேஷனல் லெவல்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால இன்னைக்கு இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு சலூனும் அவங்களுக்கு ஒரு காம்படிட்டராவே டிசைன் ஆகல. நெக்ஸ்ட், நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட காம்படிட்டர்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாசிட்டிவ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அதை விட பெரிய பிளஸ்ஸா கொடுத்து அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்மளோட காம்படிட்டர்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் இருக்குல்ல, நம்ம அந்த வீக்னஸ் வந்து உங்களோட பாசிட்டிவா டிரைவ் பண்ணும். அதாவது அவங்களோட நெகட்டிவை நீங்க உங்களோட பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களோட நெகட்டிவே உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ நம்ம அவங்களோட பாசிட்டிவை பார்க்க கூடாது, நெகட்டிவை பார்த்து நீங்க பாசிட்டிவா அடுத்த லெவலுக்கு டிரைவ் பண்ணணும். பட் லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க, ரோல் மாடல்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பட் அந்த இன்ஸ்பைரிங் பர்சன் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப் அப்படின்றவர் எல்லாருக்குமே ஒரு டெக்னிக்கல் டிஜிட்டல் வேர்ல்டுல அவரை வந்து ஒரு ரோல் மாடலாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் நம்ம எடுத்துக்கிறோம். பட் என்னைக்காவது அவரை விட நம்ம மேலே போகணும், இல்லை அவரை வந்து நம்ம ஒரு காம்படிட்டராக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. நம்ம சார்ந்த தொழிலில் உள்ளவங்களையே கூட நீங்கள் அவரை மாதிரி நான் வரணும், அவரை மாதிரி வரணும்னு நினைக்கிறத விட, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளை பார்த்து ஒரு 10 லட்சம் பேர் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க காம்படிட்டரா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சக்சஸ் உங்க கையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு HCL அப்படின்ற பிராண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 90s பாத்தீங்கன்னா HCL அப்படின்றது ஒரு தமிழ் பிராண்ட், ஒரு பேசிக்கான ஒரு கம்பெனி. பட் அன்னைக்கு டேட்ல அவர் ஃபிக்ஸ் பண்ண இலக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி லெவலுக்கு அவரை டிசைன் பண்ணது காரணம், அன்னைக்கு இன்டெல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இவருக்கு காம்படிட்டரா இருந்துச்சு. பட் இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இன்டெலோட இவர் பிசினஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ லைஃப்பில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக விரைவில் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.